வெந்தயக்கீரை, பூண்டு, சின்ன வெங்காயம், புளித்து கவு கரைச்சி, இப்படி புளித்தண்ணி, கடுகு, வெந்தயம், ஊத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, ஜீரகம், கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி எல்லாம் எடுத்து அடுப்புக்கு கடாயை போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, வெந்தயம், ஊத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை நல்லா சிவக்க பொன்னிறமாக இருக்குது. வெங்காயம், பூண்டு அதோடு சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிண்டு கொஞ்சம் வதங்கினவுடன் வெந்தயக் கீரையும் போட்டு நல்லா வதக்கி வதங்கும்போது மஞ்சப்பொடியும் போட்டால் கொஞ்சம் கலர் அழகாக நல்லா இருக்கும். அதோட சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வதக்கி பொடி வாசல் எல்லாமே வாசலாக எடுத்துடணும். புளித்தண்ணை விட்டு வேண்டிய புளி போட்டு நன்றாக கொதித்து எண்ணெய் மிதக்கும்போது நன்றாக கொதிக்க விடணும். நன்றாக கொதித்து இந்த பாத்திரத்துக்கு எண்ணெய் மிதந்து வரும்பொழுது குழம்பை இறக்கி வைத்து இரண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம்.